ஜெய் சாயிராம். நம்மளுடைய வாழ்க்கையை சிறக்கிறதுக்கும் சர்வ சகல பாவ தோஷங்கள் நம்மளுடைய உள்வினை கர்ம வினைகள் நீங்குவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இது. காலையில நம்ம படுக்கையை விட்டு எலும்பின உடனே முக்கியமா நம்மளுடைய கால் இந்த பூமியில படுறதுக்கு முன்பு ஆறு முறை ஆறுமுகனுடைய மந்திரத்தை சொல்லணும். இது நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆதியில. சரி, அந்த மந்திரத்தை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த முருகப்பெருமான்கிட்ட நீங்க உங்களை ஒப்படைச்சு தொடங்குற அந்த நாள் உங்களுக்கு முருகனை மனதார் எப்படி வேண்டணும்னா, அப்பா நீ எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் என் குருவாகவும் எனது நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் நீ இருக்கணும்னு சொல்லி மனதார வேண்டி ஒப்படைத்து இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய பாவங்கள் உள்வினைகள் உங்களுடைய கர்ம வினைகள் பல தீய வினைகள் இல்ல உங்களுக்கு மத்தவங்க செய்த பல செய்வினை கோளாறுகள் கூட இந்த மந்திரத்தால வந்து நீங்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல் இருக்கு. எந்த அளவுக்கு உங்களை நீங்க நம்பி இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்கள் வரும். இதோ இந்த மந்திரத்தை நாங்க சொல்ல போறோம். ஓம் அரஹர சுந்தரா ஆறுமுகா போற்றி, ஓம் அரஹர சுந்தரா ஆறுமுகா போற்றி. இந்த மந்திரத்தை தினமும் ஆறு முறை நீங்க சொல்லி உங்களுடைய காலை பொழுது நீங்க தொடங்கும் பொழுது இறைவன்கிட்ட ஒப்படைச்சு நீங்க தொடங்கும் பொழுது அந்த நாள் நிச்சயமாக இறைவனுடைய கிருபையில ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். அன்பே சிவம், உங்கள் அன்பாந்த ஸ்ரீ யோக பிரேமசா. இந்த மந்திரத்தை உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு உங்க குடும்பத்துல எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க. சர்வ சகல செல்வங்கள் ஐஸ்வர்யங்களும் இந்த மந்திரத்தால உங்களுக்கு கிடைக்கும். நல்லா பிடிச்சுக்கொள்ளுங்க. அதனாலதான் வந்து முருகப்பெருமானுக்கு ஆறுபடை வீடு இருக்கு. அவர் செல்வ செழிப்புலையும் சரி எல்லாத்திலயும் வந்து மூத்தவராகவும் உயர்ந்தவராக இருக்காரு. சாதாரண ஆளு கிடையாது முருகப்பெருமான். அவர் சிவபெருமான் அப்பாவுக்கே வந்து குரு. சோ அதனால வந்து நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. முருகப்பெருமானை வணங்கி இந்த மந்திரத்தை மன உருக்கத்துடன் நீங்க எத்தனை முறை சொல்லி வரீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு செல்வ கடாட்சம் உங்களுக்கு வந்தே தீரும். இந்த மந்திரத்தை எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்கள். அன்பே சிவம், ஜெய் சாய்ராம்.